வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஊரடங்கு தலைவர்கள் குறித்து இன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மருத்துவ வல்லுநருடன் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் வந்து நடத்துகிறாங்க. அதிகரித்து வரும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழகத்தில் கூடுதலாக என்னென்ன கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்படுகிறது, ஸோ இது குறித்து மெயினாக அதில் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அதுலேயுமே மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்லூரிகள் பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு இணையவழி வகுப்புகள் நடத்தப்படலாமா அப்படிங்கிற மாதிரி சுகாதாரத்துறையிடம் கருத்து கேட்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் குறித்து தான் இன்று வந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் முக்கிய ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தப்படுது. ஸோ இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு இறுதியான ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, கூடுதல் தளர்வுகள் வழங்கப்பட வாய்ப்பில்லை, கூடுதல் கட்டுப்பாடுகள் அளிக்க தான் அதிகமாக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, கொரோனா அதிகரித்து வரும் நிலையில் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வந்து இன்றைக்கு வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடத்துகிறாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தப்படுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, பள்ளி கல்லூரிகளுக்கு கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா, கல்லூரி மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வுகள் வந்து யூனிவர்சிட்டி போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, பள்ளி மாணவர்களுக்கு முதல் திருப்புதல் தேர்வு, இரண்டாம் திருப்புதல் தேர்வு வந்து நடத்தப்படுது. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் மட்டும் 13,000 மேற்பட்ட கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவுடன் நம்மளுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம், சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஎஸ், ஸோ மத்திய அமைச்சர் வந்து என்னென்ன பரிந்துரை கொடுக்குறாங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டில் தொடர்ந்து கொரோனா பாதிப்பு வந்து அதிகரித்து வருகிறது. மாநில முதல்வர்களுடன் விரைவில் மத்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டம் வந்து நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் மாநில முதலமைச்சர்களுடன் விரைவில் மோடி ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் 10, 11, 12 மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அப்டேட் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்டேட் வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். கட்டுப்பாடுகளை தமிழ்நாட்டில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை நீட்டிக்கலாமா என்பது குறித்து மருத்துவத்துறை உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதனை கட்டுப்படுத்த ஞாயிற்றுக்கிழமை முழு முடக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இச்சூழலில் தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் ஆலோசனையில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை நீட்டிக்கலாமா, அதிகரித்து வரும் கொரோனா மற்றும் ஒமிக்ரான் பரவலை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன என்பது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. தொற்றை கட்டுப்படுத்த மாவட்ட வாரியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. அதிக பாதிப்புகளை சந்தித்து வரும் மாவட்டங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. இந்த கூட்டத்தில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், தலைமைச் செயலாளர் வே இறையன்பு மற்றும் அதிகாரிகள் பலரும் கலந்து கொள்ள உள்ளனர். தமிழகத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மேலும் தீவிரப்படுத்துவது குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தியுள்ளார். தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் கொரோனா டெல்டா மற்றும் ஓமிக்ரான் பரவல் அதிகரித்து வருகிறது. இதனையடுத்து கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியிருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்தன. 31 மணி நேர ஊரடங்கு இன்று காலை 5 மணியுடன் நிறைவுக்கு வந்தது. இதனையடுத்து கொரோனா கட்டுப்பாடுகளை மேலும் அதிகரிப்பது தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். தமிழகத்தில் ஒமிக்ரான் பரவல் மற்றும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்த உள்ளார். தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 10,000 கடந்துள்ளது. இந்த நிலையில் கொரோனா பரவல் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று நண்பகல் 12 மணி அளவில் சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். அப்பொழுது ஊரடங்கு கட்டுப்பாடுகளை நீட்டிப்பது, கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிப்பது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. குறிப்பாக சனிக்கிழமையும் முழு ஊரடங்கை அமல்படுத்துவது, கடைகள் செயல்படும் நேரத்தை குறைப்பது, மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லும் பேருந்து சேவையை தடை செய்வது, ஐடி ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணிபுரிய அறிவுறுத்துவது, சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் வருகைக்கு தடை விதிப்பது உள்ளிட்டவை தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு அதற்கான அறிவிப்பு மாலை வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை நீட்டிப்பது தொடர்பாக மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் தினசரி கொரோனா பாதிப்பு 12,000 கடந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் தொற்று பரவலை தடுக்க வார நாட்களில் இரவு நேர ஊரடங்கும்
ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கும் அமலில் உள்ளது. இந்த கட்டுப்பாடுகள் இன்றோடு நிறைவடையும் நிலையில் கட்டுப்பாடுகளை நீட்டிப்பது தொடர்பாக முதலமைச்சர் இன்று ஆலோசனை நடத்துகிறார். தலைமை செயலகத்தில் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மருத்துவ நிபுணர்கள், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். கூடுதல் கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கை நீட்டிப்பது மற்றும் தடுப்பூசி போடும் பணியை துரிதப்படுத்துவது குறித்து கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு நாளை மறுநாள் முதல் பொங்கல் விழா தொடங்க உள்ள நிலையில் ஒரே நேரத்தில் மக்கள் அதிக அளவில் கூடுவதை தடுப்பது, பார்வையாளர்கள் இன்றி ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவது உள்ளிட்டவைகள் குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட வாய்ப்புள்ளது. ஊரடங்கு கட்டுப்பாடுகள் நாளையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் மருத்துவத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் நாளை கருத்தாய்வு நடத்த உள்ளார். தமிழ்நாட்டில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த ஊரடங்கு கட்டுப்பாடுகள் நாளையுடன் முடிவடைகின்றன. இதனிடையே கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை அசுர வேகத்தில் அதிகரித்து வருகிறது. நேற்று ஒரே நாளில் மாநிலம் முழுவதும் 10,978 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. அதே நேரம் ஒமிக்ரான் பாதிப்பு எண்ணிக்கையும் படிப்படியாக உயர்ந்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழகத்தில் கடந்த 6ஆம் தேதி முதல் இரவு நேர ஊரடங்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கும் அறிவிக்கப்பட்டது. அதன்படி தமிழ்நாட்டில் இன்று முழு ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஊரடங்கு நீட்டிப்பு மற்றும் கூடுதல் கட்டுப்பாடுகள் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை மருத்துவத்துறை அதிகாரிகளுடன் கருத்தாய்வு நடத்த உள்ளார். இதில் மருத்துவத்துறை செயலாளர், பொது சுகாதாரத்துறை இயக்குநர், மருத்துவக் கல்வி இயக்குநர் உள்ளிட்டோர் பங்கேற்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.